சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. கோடி யாருக்கு வேணாலும் வரலாம், ஆனா கோடி இருக்கிற மனுஷன் மதிக்கிறவன் இல்ல இந்த தாடி. வெளியில போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம். என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால போகவே முடியாது. சினிமாவை காதலிக்க கூடிய நேசிக்க கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த மேக்கப் கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசுன்னு உங்களுக்கு தெரியுது. நான் அதிகமா பேச விரும்பல, ஏன்னா நாம பேசுறதை விட அது படம் பேசும். நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை, நீண்ட நாள். ஏ பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம், ஆனா தன்னுடைய கதை தான் கதை, களமே கதாநாயகன், சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோல எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல, அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன், எனக்கு ரொம்ப, நான் வெளியில போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம். என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால போகவே முடியாது. இந்த சப்ஜெக்டுக்கு நீ தாயா டிராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்ல சார், வெளிப்படத்துல என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு படக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட புடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்ட்டா ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஏஜிஎஸ் நிறுவனத்துல நான் படம் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கோடி யாருக்கு வேணாலும் வரலாம், ஆனா கோடி இருக்கிற மனுஷன் மதிக்கிறவன் இல்லை இந்த தாடி. கோடிலாம் எனக்கு இப்ப என்னோட வாழ்க்கை, நான் கோடியெல்லாம் பல கோடி பார்த்துட்டேன், 1000 கோடியில 10000 கோடி 1000000 கோடி இருந்தாலும் நான் பேசுறதுதான் பேசுவேன். அது வந்து என்னோட கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனா அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. அவ்வளவு பணம் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன், அவரோட பண்பு. சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சா ஒப்படைச்சிருந்தோம். இந்த மேக்கப் கொடுத்து என்ன பேச விட்டா நான் எப்படி பேசுன்னு உங்களுக்கு தெரியுது. கேவியானதுங்கள கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயாரு, பணத்தையும் செலவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். ரயில் ஒன்னா தண்டவாளம், ஒரு ரெண்டும் பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குற ரெண்டு பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்துல நான் பணியாற்றுறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த படத்துல ஒரு நாயகனா நடிக்கணும்னா டிஆர் பேசுறாரு, அவர் வசனம் பேசுவாரு, இது பண்ணுவாரு, அவர் இது, அவருக்கு ஒரு இது இருக்கு, அவர் நடிக்கிற படத்துல நான் நடிக்கலாம்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனா பல பேருக்கு கலக்கம். ஆனா இந்த கதையில அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் 3 நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடிச்சேன். ஒரு விஜய் சேதுபதி அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன், அதனாலதான் பண்ண. ஏன்னு கேட்டா ஒரு படத்தை நடிச்சாலே அப்படியே தலை அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்துல ஏன் சூதுக்கவில் எடுத்தாலும் சரி, தென்னிருக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போறேன். அப்ப மேலேருந்து போயிட்டு வரேன், என்கிட்டருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் ஒன்று கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால், இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன், என்ன தன்னடக்கமாக, என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைக்கிள், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அயனில் எனக்கு அவர் ஆகாஷ் சைக்கிளாக தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவரு என்னோட நடிச்ச எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைல பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னு, எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவரு சொல்றாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத்த சாய் பௌத்த சாய், அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவரோட டைலாக் என்ன நைஸ். படத்துல மிரட்டர் கேரக்டர் அப்படி அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு 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 அந்த அவரை அயனுக்கு பிறகு
கவலில் திரும்ப கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவரை விட ஒரு பொண்ணதாக இருக்கட்டும், இப்போ அந்த படத்தில் வில்லனா ஒரு டயலாக் பேசி அவ்வளோ ஒரு போஸ்வங்கிட்டா இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் அவரும் நடிக்க வச்சதாக இருக்கட்டும், சரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்கார் சார். நம்ம கிரண் அது எல்லாத்துக்கும் மேலே என்னதான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனிவர்களை தன் தனித்தன்மைகளும் இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண இப்போ தமிழா அவர் பாட்டு நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ணுறது ரொம்ப இது அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது நீங்களும் விஜய் சேது எல்லாரும் இது பண்ணேன் பாட்டை விஷுவலாக பார்க்குறேன் உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப் பேசும்போது கேட்டீங்களா சூப்பராக இருந்ததுல்ல கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா அவர் கூட சேர்ந்து படம் நடிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும் யாரை பற்றி பேசணும்னு தேவையில்லை நினைக்கிறேன் ஏன்னா டிஆர்எஸ்ஆரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும் ஒரு சீனை அணுகிற முறையும் அதுதான் இருக்கும் அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக் அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக் அது ஒரு அனுபவம் பசுமரத்து ஆணி மாதிரி என்னைக்கும் மனசில் தங்குறது இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கீவியானந்த் சாருக்கும் இந்த ஏஜஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்